நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னையின் ரங்கநாதன் தெருவோ அல்லது பாரிஸ் கார்னரோ கிடையாது. கனடாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான டொராண்டோவின் மார்க்கம் என்ற பகுதியின் சாலைகள் இவை. இந்தியாவுக்கு வெளியே தமிழர்களுக்காக நடத்தப்படும் மிகப்பெரிய திருவிழாவாக கருதப்படும் டொராண்டோ தமிழர் திருவிழா 8 முறையாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரிய ஆடை அணிந்து பொலிவுடன் தோற்றமளிக்கும் இளம் தலைமுறையினர் கனடாவின் தேசிய கீதமும் பிறகு தமிழ்தாய் வாழ்த்தும் பாடி நிகழ்வில் தமிழ் மடக்கச் செய்தனர். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய கண்டங்களைச் சேர்ந்த பல நாடுகளிலிருந்தும் சுமார் 250,000-க்கும் மேற்பட்டோர் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. விசேஷமாக டொராண்டோ நகரிலே 3,00,000 மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். நாங்கள் இந்த எங்களது கலை, கலாச்சாரம், பண்பாடு, எங்கள் உணவு வகைகளை இவற்றையெல்லாம் எனது வருங்கால சந்ததியினருக்கும், அது மட்டுமில்லாமல் ஏனைய இன மக்களும், மிக இதொரு பல்கலாச்சார மக்கள் வாழுகின்ற நகரம், ஏனைய மக்களும் எங்களுடைய சிறப்புகளை அறிவதற்காக வருடந்தோறும் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கனடாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அனிதா ஆனந்த் உட்பட கனடா மற்றும் இலங்கை அரசு தரப்பிலிருந்து சில பிரதிநிதிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். Vanakkam. I just want to say that the history of Canada is one that should be built on inclusion and diversity. And Tamil Fest is an example of the way in which we welcome the cultures of all over the world as part of Canada's fabric. And that's what I find so special about Tamil Fest. I'm also of Tamil heritage, and so of course I'm very proud to be here as a Tamil Canadian as well. தமிழர்களின் பாரம்பரியம், கலை, கலாச்சாரம், வரலாறு, உணவு வகைகள் ஆகியவற்றை பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்த இந்த திருவிழாவில் பரதநாட்டியம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், திருவள்ளுவர், ஔவையார், கண்ணகி போன்ற பல இலக்கிய கதாபாத்திரத்தை கண்முன்னிறுத்திய சிறுவர்களின் மேடை பேச்சும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்களை ரசிக்க செய்தது. அப்ராட்ல இருந்து வரோம், நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்கும் நினைக்கிறேன். அதனால இது வெரி இம்பார்ட்டன்ட். 2 நாட்களும் மாலை 5 மணி முதல் தொடங்கிய இசைக்கச்சேரி 11 மணி வரை மக்களின் ஆரவாரத்துடன் நடைபெற்றது. தமிழகம், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளிலிருந்து ஏராளமான இசைக்கலைஞர்கள், தொழில் முனைவோர், தமிழ் ஆர்வலர்கள் என மார்க்கம் பகுதியே தமிழ் சமூகத்தினரால் நிரம்பி வழிந்திருந்தது. அதாவது நம்ம வந்து வேலை வாங்கும் சமூகமாக இருந்துகிட்டு இருக்கோம், இப்போ வேலை கொடுக்கும் சமூகமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்ககிட்டருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டும். அதை எப்படி நாம் வந்து மற்றவர்களுக்கும் சொல்லணும், நம்ம ஊரில் உள்ள தமிழர்களுக்கு, அதாவது பொது இந்தியாவில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கொள்வதற்காகவும் அதை செயல்படுத்துவதற்காகவும் தான் இங்கே புதிய நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். கனடாவில் நாளுக்கு நாள் தமிழ் சமூகத்தினரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தாயகத்தை பிரிந்து தொலைவில் இருப்பவர்களுக்கு தமிழ் மொழி மூலம் இணைப்பை ஏற்படுத்துவதில் இதுபோன்ற நிகழ்வுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதில் எந்த ஐயமும் இல்லை.